ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ரன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனாலயே ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, சாரி கைஸ். இருந்தாலும் கூட உங்களுக்கு பிடிச்சது மாதிரியும் எனக்கு பிடிச்சது மாதிரியும் ஒரு ஹாட் டாபிக் கூட தான் வந்திருக்கேன். அதுதான் பேப்ளேட் டாபிக். பேப்ளேட்லேயே ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக பேப்ளேட் சீரீஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த சீரீஸை கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த வரிசையில் நான் ஃபைனலாக பார்த்து முடிச்ச சீரீஸ் பேப்ளேட் பஸ்ட் ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது தான் அந்த சீரீஸ் எண்டும் ஆச்சு. ஸோ அதனாலேயே ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இருந்து அந்த சீரீஸை அப்போவே பார்த்து முடிச்சிட்டேன். உண்மையிலே பிரமாதமாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த சீரீஸை. மேலும் அந்த சீரீஸை பற்றி பேசுகிறதுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க. ஸோ பேப்ளேட் பஸ்ட் ரைஸ் இறங்கினா இந்த வாரத்திலேயே அதை பற்றி பார்த்தா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூ கமராக நீங்கள் வந்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. பேப்ளேட் பஸ்ட் ரைஸ் கொரோகொரோ அண்ட் டக்காரட்டாமி ரெண்டு பேருமே சேர்ந்து கிரியேட் பண்ண இந்த சீரீஸ் முதல் தடவையா அவங்களோட யூடியூப் சேனல்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ரெண்டு எபிசோட் வீதம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதன்படி 2019 இருந்து 2020 மார்ச் வரை இந்த சீரீஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க டிவிலேயே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா ஜப்பான்ல அதுக்கப்புறமா தான் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜப்பான்ல டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கு இந்த அனிமையை கொண்டு போனாங்க. இருந்தாலும் கூட மற்ற பேப்ளேட் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது இது குயிக்காக தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் சென்ட் ஆகிருக்குது. காரணம் என்னன்னா இந்த பேப்ளேட் சீரீஸுக்கு நல்ல ஒரு வரவேற்பு ஜப்பான்லேயே கிடச்சிருக்குது. ஸோ அதர் கண்ட்ரிலையும் இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு குயிக்காக நிறைய கண்ட்ரிகளுக்கு அது டிராவல் ஆக தொடங்கி இருக்குது. இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தா தெரியும், பேப்ளேட் பஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எப்போ இறங்கின மெட்டல் சீரீஸை இங்கே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஊர்லேயே ரீசெண்டாக இறங்கின இந்த சீரீஸை இங்கே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த சீரீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு. ஓவராலாக பேப்ளேட் சீரீஸை பொறுத்தவரை பேப்ளேட் பஸ்ட் ரைஸ் நடக்கிறது 11th சீசன் சொல்லிட்டு சொல்லப்படுது. மொத்தமாக இந்த சீசனில் 26 எபிசோடுகளை வச்சிருக்காங்க. பை தி வே, நம்ம ஊரில் தமிழில் இறங்கின சீரீஸை ரீசெண்டாக பார்த்தேன், ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க டப். குறிப்பாக வால்ட்டோட வாய்ஸ்க்கு ரீசன்ட் டேஸில் பென்னுக்கு வாய்ஸ் கொடுக்குறவர் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. வால்ட் ஆல்ரெடி எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஸோ அவனுக்கு ஒரு எனர்ஜி தரது மாதிரியான வாய்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்போவே நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரியான வாய்ஸ் தான் இந்த சீரீஸில் நான் பார்த்தேன். மேலும் ஜப்பானில் இந்த சீசனோட தீம் சாங் பயங்கரமான ஹிட்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தமிழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இதோட தீம் சாங்கை பார்த்தேன். பட் நான் நினச்சதை கொஞ்சமாக டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது தீம் சாங்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தாங்க பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல்லேருந்து ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பர்னு சொல்ல முடியாது. நல்லாவே அதுக்கான லைன்ஸ்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு தமிழில். கதை சுருக்கம். பேப்ளேட் பஸ்ட் ரைஸோட கதை நம்ம வால்டாய் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வால்டாய் அவனோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த எலைட் பிளேடர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அதுவும் பேப்ளேட் பஸ்ட் எவல்யூஷனில் அவன் இருந்த டீமான ஸ்பெயின் பிசி சோல்ஸுங்கிற டீமில் தான் இப்போவும் லீடராக இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். வெல், வால்டாய் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அவனோட நியூ டெக்னிக்கான காமபே டெக்னிக்கை அன்லீஸ் பண்ணிடுறான். இதை பார்த்த டாண்டேக்கும் டெல்டாக்கும் எப்படியாவது இந்த டெக்னிக்கை லேண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மனசில் ஒரு வெறி வர ஆரம்பிக்குது. அடையும் போது பிரமாதமா இருக்கும் சொல்லலாம். அந்த டைம்ல அதோட பவரும் வேற லெவல்ல காணிக்கப்பட்டிருக்கும். டாண்டேக்கும் டெல்டாக்கும் எப்படியாவது இதை லேண்ட் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு தாட் இருக்கும். அதனாலயே இந்த சீரீஸ்ல அவங்களோட பயணத்தை இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டாண்டே அவனோட பயணத்தை ஜப்பான்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு சொல்லலாம். ஜப்பான்ல அவனோட பேப்ளேடான எஸ் டிராகனோட தான் அவனோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். ரைஸ் சீசனை பொறுத்தவரை அவன் பார்க்குற ஒவ்வொரு பிளேடருமே அவனுக்கு டஃப்பான காம்படேட்டராக தான் இருந்திருப்பாங்க. யாரையுமே அவன் சுலபமாக ஜெயிச்சிருக்க மாட்டான். ஈவன் சில நேரங்களில் அவன் ஈஸியாக கூட தோத்து போயிருப்பான். அந்த அளவுக்கு பயங்கரமான பிளேடர்ஸ் தான் அவனை எதிர்த்து போட்டி போட்டிருப்பாங்க. குறிப்பாக இந்த சீசன்ல காமா பேஸ் தான் அதிக லெவலில் காணிக்கவும் பட்டிருக்கும். கொஞ்சம் எபிசோட்ஸுக்கு அப்புறமா தான் அவன் புரிஞ்சுப்பான் அவனோட பேய் கூட அவனால் ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆக முடியுங்கிற விஷயத்தையே. ஸோ அப்படி கனெக்ட் ஆகிட்டானா அதுக்கப்புறமா அந்த பேயை அவனால் எவ்வளோ சூப்பராக வேணா ஹேண்டில் பண்ண முடியுங்கிற விஷயத்தையும் லேட்டராக டாண்டே புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறமா அவனோட ஆட்டத்தை அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்பான்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக சீரீஸில் டாண்டே எல்லா பிளேடர்ஸையும் வின் பண்ணி சேலஞ்சை வின் பண்ணானா.
மேலும் அவன் அடைய நினைச்ச ஹைப்பர் ஃப்ளெக்ஸுங்கிற ஸ்டேட்டை அடைஞ்சானாங்கிறது தான் இந்த பேப்ளட் பஸ் ரைஸ் சீரீஸில் ஃபுல்லாகவே காணிச்சிருப்பாங்க. கேட்கும்போதே கொஞ்சம் எனர்ஜியான ஸ்டோரியாக தான் இருக்கும். அந்த எனர்ஜியை விஷுவலாக இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே சீரீஸில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அன்னோன் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேப்ளேட் பஸ் ரைஸ். பேப்ளேட் பஸ்ட் சீரீஸை பொறுத்தவரை எல்லா சீசன்லையும் இன்ட்ரோடக்ஷன் சாங் வேறையும் என்டிங் சாங் வேறையும் தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ரைஸ் சீரீஸில் மட்டும் இன்ட்ரோடக்ஷன் சாங்கையே அப்படி என்டிங் சாங்காக வச்சிருப்பாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இதோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கையே பயங்கரமா மேக் பண்ணிருப்பாங்க. மேலும் அந்த சாங் மேல ஒரு கான்பிடண்டே அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனாலேயே அதே சாங்கை எண்டிங்க்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. 2019-20 டைம் பீரியட்ல ஜப்பானோட மோஸ்ட் ஃபேவரட் கிட்ஸ் அனிமியா பேப்ளேட் பஸ் ரைஸ் இருந்ததா CS பிராட்காஸ்டிங் கிட்ஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேப்ளேட் ஜி ரெவல்யூஷன் அண்ட் மெட்டல் ஃபியூரி, இந்த ரெண்டு சீசனும் தான் ரொம்ப அதிக எபிசோட்ஸ்களை கொண்ட பேப்ளேட் சீசன்ஸா இருக்குது. அந்த வகையில பேப்ளேட் பஸ் ரைஸும் சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஜப்பானை பொறுத்தவரை ஒரு எபிசோடே ரெண்டா தான் போட்டிருக்காங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போது 52 எபிசோட் கிட்ட டெலிகாஸ்ட் ஆயிருக்குது. அங்க வழக்கம் போல எல்லா சீரீஸ்லயும் வர்றது மாதிரி இந்த சீசன்லயும் மெயின் புரோட்டகனிஸ்டோட பே அட்டாக்கர் பேயா தான் இருந்திருக்கு. அதாவது டாண்டேயோட ஏஸ் டிராகன் அட்டாக்கர் பேயா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த பேப்ளேட் பஸ் ரைஸ் சீரீஸோட ஓபனிங் தீம் சாங் ரொம்பவே சூப்பரா வந்திருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சோ அது இங்கிலீஷ்ல மாறும்போது இதே அளவுக்கு ஹிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ்ல அதோட இன்ட்ரோ சாங்க பாடின அதே ஆள வச்சு இங்கிலீஷ்லயும் அதை ரீடப் பண்ணும்போது சாங்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னவும் டர்போ சீசன்ல இதே மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. காரணம், டர்போ சீசன்ல கூட இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணிருப்பாங்க. இந்த சீசன்ல இருந்து நம்ம 5th சீசனான பேப்ளேட் சர்ச் சீசன்ல இருந்து பார்த்துட்டு வந்த லாஞ்சர்ஸான பே லாஞ்சர்ஸையும் சுத்தமா எடுத்துட்டு எல்லாருமே சூப்பர் கிங் லாஞ்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது அவங்களோட வியாபார ஸ்ட்ராட்டஜி தான். இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான டீடைல் நான் சொல்லிக்கிறேன். மேல இந்த சீரிஸோட ஓபனிங் சாங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கோட எண்டிங்ல பேப்ளேட் பஸ் ரைஸ்ன்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தனியா அந்த ரைஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சீரிஸோட டைரக்டர் பஸ்ட் சீரிஸ் நல்லா ரன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது டாண்டே சீரிஸ்ல ஹைப்பர் ஃபிளக்ஸை விடையும் இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயத்த அச்சீவ் பண்ணுவாங்கிறத டைட்டில் கார்டுலயே நாங்க காமிச்சிட்டோம். அதுதான் டைட்டில் கார்டுல ரைஸ்ங்கிற சிம்பிள்ல வர அந்த பர்பிள் கலருங்கிறத சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா சீரிஸ் நம்ம ஊர்ல முடிக்கல, அதனால இது ஒரு ஸ்பாய்லரான விஷயமா இருக்கிறதுனால அந்த பவரோட நேம இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணல. ஆக்சுவலா அமெரிக்காவில் டிஸ்னி எக்ஸ்டில தான் பேப்ளேட் பஸ் ரைஸ் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெட்ஃபிளிக்ஸ்லயும் இதை ஏர் பண்ணாங்க. அப்ப ஏர் பண்ணும்போது பேப்ளேட் பஸ் ரைஸ் சொல்லிட்டு டைட்டில் கார்டு வைக்கிறது பயிலா பேப்ளேட் ஜிடின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டை வச்சிருந்தாங்க. ஜிடியும் தப்பான விஷயம் கிடையாது. ஜாப்பனீஸ்ல ஜிடின்னு சொல்லிட்டு தான் இந்த சீசனை கூப்பிடுவாங்க. அதனாலேயே கூட அந்த டைட்டில் கார்டை நெட்ஃபிளிக்ஸ் மாத்தி வச்சிருக்கலாம். பட் இது நடந்த டைம்ல கொஞ்சம் டாக் ஆஃப் த டவுனா தான் பேசப்பட்டுச்சு. ஓகே கைஸ், பேப்ளேட் பஸ் ரைஸ் சீரீஸை பொறுத்தவரை ஏகப்பட்ட திருப்பங்கள் நிறைஞ்ச எபிசோடுகளை நீங்க பார்க்க போறீங்க. அதனாலேயே ஸ்பாய்லர் ஃபீயா எந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோல டீப்பா சொல்லல, மேல் டாக்க தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணுமா டாப்பிக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் லைக் பண்ற டாப்பிக்கை முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன். கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு பாஸ், அதனால தான் வீடியோ வர லேட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க கைஸ். அண்ட் சேனலுக்கு நியூ கம்பரா வந்திருந்தீங்கன்னா சேனல்ல இதே மாதிரி ஏகப்பட்ட பேப்ளேட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல நீங்க பாப்பீங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.